விரைவு செய்திகள். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் அனைத்து பள்ளிகளிலும் மாணவ மாணவிகளுக்கு குப்பைகளை கையாளுதல் தொடர்பான பேச்சு போட்டி, ஓவியப் போட்டி, கட்டுரை போட்டிகள் நடைபெற்றன. இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியின் போது பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்த மாட்டோம் என்பது உள்ளிட்ட உறுதிமொழிகளை பள்ளி ஆசிரியர்களும் மாணவ மாணவிகளும் எடுத்துக்கொண்டனர். மாமல்லபுரத்தில் வரும் 28ஆம் தேதி 44வது செஸ் ஒலிம்பியாட் விளையாட்டுப் போட்டி நடைபெறுவதையொட்டி ஈரோடு மாவட்டத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணன் உன்னி தொடங்கி வைத்தார். வாவுசி பூங்கா மைதானத்திலிருந்து புறப்பட்ட இந்த இருசக்கர வாகன பேரணி பேருந்து நிலையம், தலைமை மருத்துவமனை, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வழியாக சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் சென்று மீண்டும் புறப்பட்ட இடத்தை வந்தடைந்தது. மத்திய ஆசிரியர் தகுதி தேர்வு வரும் டிசம்பர் மாதம் நடைபெறுகிறது. தேர்வு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. CBSE எனப்படும் மத்திய இடைநிலை கல்வி வாரியம் மூலம் ஆண்டுக்கு ஒரு முறை இந்த தேர்வு நடத்தப்படுகிறது. நாடு முழுவதும் 20 மொழிகளில் இந்த தேர்வு நடைபெறும். மத்திய ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பான விவரங்கள் CTET.NIC.in எனும் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. சென்னை கிண்டியை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் மத்திய பெட்ரோ கெமிக்கல்ஸ் பொறியியல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் பட்டம் மற்றும் பட்டய படிப்பிற்கான நேரடி மாணவர் சேர்க்கை குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் நுழைவுத் தேர்வு இல்லாமல் நேரடி சேர்க்கை மூலம் 3 ஆண்டுகால பட்டய படிப்பை மேற்கொள்ளலாம். அடுத்த மாதம் 16ஆம் தேதி வரை நேரடி மாணவர் சேர்க்கை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை கூடல் நகர் ரயில் நிலையத்தில் ரயில் விபத்து நிகழ்ந்தால் மேற்கொள்ள வேண்டிய மீட்பு பணி குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை தேசிய பேரிடர் மீட்பு படையைச் சேர்ந்த வீரர்கள் தத்ரூபமாக நிகழ்த்தி காட்டினர். அங்கு ஏற்கனவே மீட்பு பணி ஒத்திகைக்காக பயணிகள் ரயில் பெட்டி கவிழ்க்கப்பட்டிருந்தது. ரயில் பெட்டிக்குள் சிக்கியவர்களை மீட்பது குறித்த ஒத்திகையில் வீரர்கள் ஈடுபட்டனர். ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் யாத்திரைக்கான வழித்தடங்கள் மோசமான வானிலை காரணமாக தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. பல்தல், பஹல்காம், சந்தன்வாடி ஆகிய வழித்தடங்களில் தொடர் கனமழை பெய்து வரும் காரணத்தால் இந்த முடிவை காஷ்மீர் அரசு எடுத்துள்ளது. மழையின் சீற்றம் குறைந்த பிறகே யாத்ரீகர்கள் இந்த பாதை வழியே அமர்நாத் புனித குகைக்கு செல்வதற்கு அனுமதி அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக நேற்று 172,000 மேற்பட்ட யாத்ரீகர்கள் புனித குகைக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியை தாண்டி இந்தியாவுக்குள் ஊடுருவிய பாகிஸ்தான் பெண்மணி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டம் சகந்தா பாக் என்ற இடத்தில் பாதுகாப்பு படையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது பிடிபட்ட இவர் இந்திய ராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்டார். கைது செய்யப்பட்ட பெண் பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத் நகரைச் சேர்ந்தவர் என்று கூறிய ராணுவ அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவித்தனா்.